ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் பள்ளி பருவத்திலே. விகேபிடி கிரியேஷன் சார்பாக டி வேலு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நந்தன் ராம், வெண்பா, சுரேஷ், தம்பிராமையா, கே எஸ் ரவிக்குமார், ஊர்வசி, பொன்வண்ணன், ராமதாஸ், சுஜாதா சிவகுமார், வேல்முருகன், கஞ்சா கருப்பு இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான இசை விஜய் நாராயணன், சினிமாட்டோகிராஃபி வினோத்குமார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வாசுதேவ் பாஸ்கர். கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் கே எஸ் ரவிக்குமார். அதே பள்ளியில் படிச்சுட்டு வராரு அவருடைய மகன் நந்தன் ராம். இவர் வெண்பாவை காதலிக்கிறாரு. ஆனால் இவரோட இந்த காதலுக்கு வெண்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நந்தன் ராம் வெண்பாவை காதலிக்கிற விஷயம் வெண்பாவான அப்பா பொன்வண்ணனுக்கு தெரிய வருது. நந்தன் ராம் வெண்பாவை காதலிக்கிறது வெண்பாவோட அப்பா பொன்வண்ணனுக்கு தெரிய வருது. அவரோ கே எஸ் ரவிக்குமார் மேலே இருக்கிற மதிப்புனால நந்தன் ராமை நேரில் கூப்பிட்டு காதல் வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லி அதே சமயம் எச்சரிக்கையும் பண்ணி அனுப்புகிறாரு. ஆனால் பொன்வண்ணனோட பேச்சை பொருட்படுத்தாத நந்தன் ராம் தொடர்ந்து வெண்பா கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டே வர்றாரு. வெண்பா கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு வர்ற நந்தன் ராம் ஒரு கட்டத்தில் வெண்பாவோட கையை பிடிச்சி பேசுகிறாரு. இதை அவருடைய அப்பா பொன்வண்ணனும் அவருடைய சித்தப்பா ஆர்கே சுரேஷும் பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் நந்தன் ராமை தான் காதலிக்கவே இல்லைன்னு வெண்பா சொல்லிடுறாங்க. இதனால் மனவேதப்படுற கே எஸ் ரவிக்குமார் அவர் ஆசிரியராக இருக்கிற அந்த பள்ளியிலேயே உயிரை விடுறாரு. நந்தன் ராமோட அப்பா கே எஸ் ரவிக்குமார் பள்ளியிலேயே உயிரை விடுறாரு. இந்த நிலையில் வெண்பாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. வெண்பா தன்னை காதலிக்கிறதா நினச்சிட்டு இருக்கிற நந்தன் ராம் வெண்பாவை திருமணம் செய்துக்க முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் இவரோட இந்த முயற்சி பலித்ததா இல்லையா, வெண்பா அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, உண்மையிலே வெண்பா நந்தன் ராமை காதலிச்சாங்களா, அதன் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பள்ளி படிப்பின் போது ஏற்படுற காதல், அதனால் உண்டாகிற பிரச்சனை, அதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பள்ளியில் படிக்கும்போது இருந்த காலத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் வாசுதேவ் பாஸ்கர். முதல் பாதி பள்ளி படிப்பு, காதல், காமெடின்னு விறுவிறுப்பாக இருந்தாலும் இரண்டாவது பாதியில் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு கண்கலங்க வைக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர். இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மாணவனா நந்தன் ராம், இந்த கதாபாத்திரம் இவருக்கு ஓரளவுக்கு பொருந்தியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வெண்பா மேலே வச்சிருக்கிற காதலில் உறுதியாக இருக்கிறது. வெண்பா அழுத்தமான கதாபாத்திரத்தை அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனக்குள்ளே இருக்கிற காதலை அடக்கிட்டு குடும்ப பெண்ணாக இருக்கிறது. நந்தன் ராமோட அம்மாவா ஊர்வசி, தலைமை ஆசிரியர் மற்றும் அப்பாவா கே எஸ் ரவிக்குமார், ஆக்ரோஷம் மற்றும் பாசமான சித்தப்பாவா ஆர்கே சுரேஷ். படத்தில் மற்ற ஆர்டிஸ்டான பொன்வண்ணன், ராமதாஸ், சுஜாதா சிவகுமார், தம்பிராமையா, வேல்முருகன், கஞ்சா கருப்பு உட்பட எல்லோருடைய நடிப்பும் படத்தோட தரம். விஜய் நாராயணனோட பின்னணி இசை, வைரமுத்துவோட லிரிக்ஸ் படத்தோட ரசனை. வினோத்குமாரோட சினிமாட்டோகிராஃபி படத்தோட ரம்மியம். எடிட்டர் சுரேஷ் ஹர்ஸ். மற்ற டெக்னீஷியன்களான வாசு கோகிலா, ஜான் பிரிட்டோ, சுப்ரீம் சுந்தர், தீனா உட்பட எல்லா டெக்னீஷியன்களோட ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். மொத்தத்தில் பள்ளி பருவத்திலே ஓகே,